ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கறி இல்லாமல் ஒரு சூப்பரான பிரியாணி நான் செய்ய போகிறேங்க. ஏன்னா வீட்லேயே இருக்கிறதுனால பிரியாணி ஆசை வேறு அதிகமாக வந்துருச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் இந்த பிரியாணி செஞ்சேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லும் போதே பாருங்கள், எனக்கு எச்சு ஊறிட்டு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நேற்று தான் நாங்கள் சண்டே அன்னைக்கு செஞ்சோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, தேங்காய்பால் பிரியாணி தான். தேங்காய்பால் சாதம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய்பால் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அரிசி வச்சு நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் 4 பெரிய துண்டு பட்டை நான் இது கூட நான் சேர்த்துருக்கேன். 4 பெரிய ஏலக்காவை நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு 10-15 இது கூட சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட 2 வரமிளகாய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. பூண்டு 10 பல் பெரிய பல் பூண்டு எடுத்துகிட்டு அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இதில் 2-3 வரமிளகாய் சேர்த்து நான் அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகாய் 2-3 சேர்த்துக்கோங்க. லைட்டாக காரம் இருந்தால் போதும். இப்போ அது அங்கே வதங்கியாச்சு. அதுக்குள்ளே இப்போ நான் தேங்காய்பால் வந்து இந்த பக்கம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தேங்காவை நல்லா திருவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி, நம்ம குழம்புக்கு ஊற்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு, இது கூட வெதுவெதுப்பான 8 டம்ளர் தண்ணி நான் வெதுவெதுப்பாக நான் காய வச்சுருக்கிறேன். மொத்தமாக 5 டம்ளர் அரிசிக்கு நான் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்துட்டு 1/2 தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கெட்டியான பால் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை அந்த சக்கையில் ஊற்றிட்டு பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது வந்து திக்கான பால், இது வந்து லைட்டான பால். ஏன்னா நமக்கு தேங்காவில் உள்ள பால் எல்லாம் வெளியில் வரணும்ல, அதுக்காக நான் 2 டைம் பால் எடுத்திருக்கேன். மொத்தம் இந்த தேங்காய் பாலோட அளவு வந்து 8 டம்ளர் இருக்குது. திக்கான பால் 4 டம்ளரும் கொஞ்சம் லைட்டான பால் வந்து 4 டம்ளரும் இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம தேங்காய் பால் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி போட்டு இந்த பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அல்லது நீங்கள் டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசியில் நீங்கள் இந்த பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நம்ம தண்ணி சேர்ப்போம். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு நீங்கள் அளந்துக்கோங்க. தேங்காய் பால் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதி விடாதீங்க. தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. இதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி நான் 1 கிலோ இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். தண்ணியை வந்து நல்லா ட்ரையாக வடிச்சிட்டு இது கூட அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி நான் வந்து டம்ளரில் அளக்கும்போது எனக்கு 5 டம்ளர் அரிசி கிடைச்சது. அதே மாதிரி தேங்காய் பால் வந்து 8 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வர வரைக்கும் இது வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ வந்து கொதி வந்துருச்சு பாருங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி அரிசியும் தண்ணியும் சரிசமமாக பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த சமயத்தில் வந்து நம்ம விசில் போட்டோம்னாலோ அல்லது தம் போட்டோம்னால தான் நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ மேலே நல்லா சரிசமமாக தடவி விட்டுருங்க. இந்த தேங்காய் பால் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ குக்கர் இறக்கிட்டு 1 தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கர் எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு, நான் குக்கரோட வாசர்லாம் போடல, சும்மா வெறும் மூடி மட்டும் போட்டு மேலே வெயிட் போட்டுட்டேன். அவ்வளோதான். இது 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டெய்லி சமைக்கிற சாப்பாட்டு அரிசியிலையும் இந்த பிரியாணி செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டோம்னா இதோட ருசிக்கு அளவே இல்லைங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள் சாப்பிடுவோம். வெளியெல்லாம் போய் சிக்கன் எடுக்க முடியல அப்படின்றதுனால நான் முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நிறைய பாராட்டு கிடைச்சதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.